அனைவருக்கும் வணக்கம். வெப்பம் குளிர் மலை அமேசான் பிரைம் அந்த படத்தை வந்து பார்த்தேன். தியேட்டரில் பார்க்கலன்னு ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. பாசல் வெடிமுத்து தான் அந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. அவர் வந்து படம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் போட்டிருந்தாரு, மெயில் ஐடி போட்டிருந்தாரு. ஒருவேளை நம்ம ரிவ்யூ வந்து அனுப்ப சொல்லுவார்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நம்ம வந்து அனுப்பிச்சு வச்சிருவோம். அது வந்து ஒரு வகையான கான்ஃபிடன்ஸ் சொல்லலாம், நல்ல படம் தான் எடுத்திருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல ரிவ்யூ தான் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து நடிச்சிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சென்சிபிள் கண்டென்ட்டை ஒரு இயக்குனர் வந்து சிட்டி பேஸ்டில் வச்சு ஒரு அறிவுறுத்தலோட தான் அந்த கதையை வந்து அணுகியிருக்கணும். ஆனால் ரொம்ப அழகாக ஒரு நுட்பமாக எளிமையாக வந்து எல்லாத்துக்குமே புரிகிற மாதிரி இந்த கதையை வந்து ரூரல் பேஸில் வச்சு ஒரு அழகிலோட வசனத்தோட கிளைமேக்ஸ் வசனத்தோட அந்த படத்தை வந்து முடிச்சிட்டாரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ஸ்டோரி பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொசைட்டியில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயத்தை தான் வந்து இயக்குனர் வந்து பேசியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, குழந்தையின்மை, திருமணமாகி 5 வருஷமாக குழந்தை இல்லை, அவங்க லைஃப் எப்படி இருக்குது, சொசைட்டியில் அவங்க என்ன மாதிரி பார்க்கப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி சிக்கல் சிரமங்களை வந்து பார்க்கப்படுது. இது வந்து ஒரு சென்சிபிளான ஒரு கண்டென்ட்டு. இந்த கண்டென்ட் வந்து வெறும் கண்டென்ட்டாக மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்வியலிருந்து பேசக்கூடிய ஒரு திரைமொழியை தான் இயக்குனர் வந்து இதில் வந்து கடத்துறதுக்காக வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அது ரொம்ப சிறப்பாகவே வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எனக்கு இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம இங்கே வந்து அடுத்தவன் என்ன சொல்லிடுவோம் அப்படின்றக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோமோ, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ போகிறோம் அப்படின்றதான் நம்ம லைஃப் அப்படின்ற விஷயத்தை வந்து எவ்வளோ கன்வின்சிங்காக எத்தனை பேர் வந்து பலவிதமான கருத்துக்களில் பலவிதமான கோணத்தில் வந்து சொன்னாலும், ஆனால் இந்த சொசைட்டியை பார்த்து நம்ம வந்து பயந்துக்கிட்டே இருக்கோம், யாராவது நம்ம ஏதாவது சொல்லிடுவானோ அப்படின்னு. நம்ம ஒரு பழமொழி கூட ஒன்று இருக்கும், அதை வீடு அழுக்காக கிடக்கும், பக்கத்து வீட்டில் உட்காந்து வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. அது மாதிரி வந்து இங்கே வெள்ளை அடிக்கிறதுக்கு தான் வந்து நிறைய பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்கானுங்களே தவிர, அவன் வாழ்க்கை வந்து அவன் யாருமே வாழ்கிறதே இல்லை. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கருத்தாக அதை தான் வந்து பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு கண்டென்ட்டு. நம்ம அக்கா மாமா குழந்தை இல்லை, சித்தப்பா சித்திக்கு குழந்தை இல்லை, அண்ணா அன்னைக்கு குழந்தை இல்லை, அப்படி வந்து பல பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம குடும்பத்திலே வந்து எப்படியாவது அப்படி ஒரு ஆட்கள் இருந்திருப்பாங்க. கடைசி கேட்டுறாதீங்க அப்பா அம்மா குழந்தை இல்லை அப்படின்னு. அப்பா அம்மா குழந்தை இல்லை நானே வந்திருக்க மாட்டேன், ஏன்னா கேட்டாலும் கேட்பானுங்க அந்த மாதிரி வந்துட்டு. இந்த மாதிரி வந்து ஒரு சென்சபிளான ஒரு 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 கண்டென்ட்டு, ஏன்னா சொசைட்டியில் இதை வந்து இது அணுகிறதோ அல்லது இதுக்குள்ளே போய் வந்து இதுக்கு பதில் சொல்கிறதோன்னு ஒன்று இருக்குல்ல, இதை சமாளிச்சுட்டு ஒரு கூட்டத்தில் ஒரு ஒரு விசேஷங்களில் இப்படி வெளியில் வர்றதே வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சங்கட்டமான ஒரு சூழல், ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சூழல், சைக்காலஜிக்கலாக உண்மையிலே வந்து மனசை வந்து ரொம்ப புண்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை வந்து இயக்குனர் வந்து ரொம்ப அழகாக எளிமையாக நுட்பமாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இந்த படத்தில் வந்து பேசிட்டாரு. எனக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதும் வந்து நிறையா தியேட்டர் ரிலீஸ் ஆகி அல்லது ஒரு பெரிய நட்சத்திரம் நடிச்சிருந்தா, ஒருவேளை இந்த படம் வந்து பெரிய நட்சத்திரம் நடிச்சிருந்தா கூட இந்த மாதிரி வந்து ஒரு நுட்பமாக இந்த விஷயத்தை வந்து கடத்திருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இவங்க நடித்தது தான் சரி, அந்த பானுவா அவங்க பேர் தெரியல, ஹீரோனுடைய பேர், அவங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில் வந்துட்டு. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, அமேசான் பிரைமில் இந்த படம் வந்து அவைலபிள் இருக்குது. நன்றி, வணக்கம்.